Hi students, this is Alex here. In the video, la half yearly exam ku eppadi prepare pananum abindrathu pathi paaka porom. So nama endha exam ah irundhalum andha exam ku munnadi irukkira oru 2 or 3 days effective ah use panna mattum dhaan nammaloada examination oda performance vandu better ah irukum. Neenga starting of the year la irundhu nariya exams ku prepare ah irupinga. Adanal roughly ஒவ்வொரு சாப்டர்லையும் என்ன கான்செப்ட் இருக்குது, ஒவ்வொரு எக்ஸசைஸில் என்ன கான்செப்ட் இருக்குது, எந்த சம்ஸ்லாம் ஈஸி எதெல்லாம் டிஃபிகல்ட் இதெல்லாமே வந்து ரஃப்லி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த 2 or 3 days வந்து நம்ம எல்லா சமயம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி நம்ம போர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது, ஏன்னா டைம் பத்தாது. ஸோ யூஸ்வல் டேஸில் வந்து நம்ம நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம ரைட்டிங் ப்ராக்டிஸ் நிறைய பண்ணுவோம், ஓவரலாக படிக்க மாட்டோம், ரைட்டிங் ப்ராக்டிஸ் நிறைய இருக்கும். பட் இதுவே எக்ஸாம் முன்னாடி வந்து நம்ம ரைட்டிங் ப்ராக்டிஸில் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணால் நம்மளால் வந்து ஃபுல் போர்ஷனை முடிக்க முடியாத ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ ஒரு எக்ஸசைஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, சப்போஸ் இப்போ அந்த எக்ஸசைஸில் ஒரு 10 sum இருக்குது, அதுக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸாம்பிள்ஸில் ஒரு 10 sum இருக்குது அப்படின்னா, டோட்டலாக இந்த 20 sum நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறது கிடையாது. அந்த 20 sumலேருந்து நீங்களே வந்து ஒரு 3 sum சூஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் மீதி சம்ஸை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அதில் ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த விதத்தில் நம்ம 20 sum வந்து நம்ம ஒரு 4 sum வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு மீதி அதே மாதிரி இருக்க சம்ஸ்லாம் ஒரு கிளான்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இப்படி பண்ணும்போது ஒரு ஷார்ட் டியூரேஷனில் நம்ம ஒரு எக்ஸசைஸை வந்து இன்க்ளூடிங் இட்ஸ் எக்ஸாம்பிளை நம்ம ஈஸியாக நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ எவ்ரி டாப்பர் பார்த்திங்கன்னா இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுவாங்க, ஏன்னா இதுதான் பாசிபிள். எக்ஸாமுக்கு முன்னாடி இது மட்டும் தான் பாசிபிள். ஆல்ரெடி நம்ம நிறைய படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னும் சில சாப்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம மூவ் பண்ணிடலாம். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில எக்ஸசைஸ் நல்லா படிச்சிருப்பாங்க, அப்போ எக்ஸாம் முன்னாடி இது இப்போ நம்ம படிக்கவே வேணாம், நம்ம ஆல்ரெடி தரவாக இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம நார்மல் டேஸில் வந்து எப்போவுமே எஃபெக்டிவாக படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி படிச்சுட்டே இருக்கும்போது இந்த எக்ஸாம் முன்னாடி வரும்போது சில எக்ஸசைஸ்லாம் வந்து நம்ம இது வந்து ரொம்ப ஈஸி, இதில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம், அடுத்தது போயிடலான்னு சொல்லிட்டு மூவ் பண்ணிவிடுவாங்க. சப்போஸ் இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் சரியாக படிக்கலை, இப்போ எப்படி இந்த 2 days யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு எதெல்லாம் ஈஸியாக இருக்கோ அதெல்லாம் முதல்ல கவர் பண்ணுங்கள். பட் இதே மெத்தடில் தான் நீங்கள் கவர் பண்ண முடியும். ஒரு எக்ஸசைஸ் எடுத்துட்டிங்கன்னா நம்ம எல்லாமே வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியாது. அதில் ஒரு ஃபியூ சம்ஸ் நீங்கள் எது டிஃபிகல்ட்டாக இருக்கோ அதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், மீதியெல்லாம் ஒரு கிளான்ஸ் பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்த சாப்டருக்கு அப்படியே மூவ் ஆகிட்டே வாங்க. ஸோ இந்த விதத்தில் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து ஃபுல் போர்ஷனையும் நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நிறைய எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் ஆகியிருந்திருக்கோம். பட் இப்போ இந்த ஆஃப்ல எக்ஸாம்னு வரும்போது இந்த எல்லாத்தையும் சேர்த்து கன்சாலிடேட் பண்ணி நம்ம ஃபுல் கவரேஜ் பண்ணணும். பண்ணால் மட்டும்தான் நம்ம எக்ஸாமில் வந்து போய் நம்ம நல்லா எழுத முடியும். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முன்னாடி ரொம்ப முன்னாடி படிச்சிருப்பாங்க, நல்லா தெரிஞ்சதாக இருக்கும், பட் ரிவிஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம இந்த விதத்தில் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம டஃப்பாக இருக்கிற ஒரு 3-4 sums ஒரு எக்ஸசைஸில் ஒர்க் அவுட்டும் பண்ணுறோம், அண்டு அந்த அதர் சம்ஸையும் ஒரு கிளான்ஸும் பார்க்குறோம். ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இந்த மெத்தட். ஸோ எல்லாமே ரிகலெக்ட் ஆகும் அண்ட் ரைட்டிங் ப்ராக்டிஸும் இருக்குது. ஸோ அப்போ நம்ம எக்ஸாமில் வந்து நம்ம ஈஸியாக நம்ம எழுதலாம். ஒருவேளை நமக்கு தெரியாத க்வெஸ்சன் வந்துருச்சு, அது ரிலேட்டடாக ஏதோ தெரிஞ்சதை வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நியூ நோட் வாங்கி அதை ப்ராப்பராக எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் இன்பிட்வீன் கொஞ்சம் முன்னாடி ஒர்க் அவுட் பண்ணதையும் ஒரு கிளான்ஸ் பாருங்கள். அண்ட் எக்ஸாமினேஷன் மார்னிங் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணதை ஃபுல்லாக ஒரு கிளான்ஸ் பார்க்குறதுக்கு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது அதை கொஞ்சம் இரெகுலராக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நோட்டில் பண்ணுறதோ இல்லை பேப்பரில் பண்ணுறதோ ஒரு ஆர்கனைஸ்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அதை ரிவிஷன் பண்ண முடியாது. அதனால தான் ஒரு புது நோட் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த விதத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு 1 hour வந்து நம்ம வந்து ஒரு 10 to 15 sums நம்ம பண்ணலாம். நீங்கள் 10 வச்சுக்கோங்க. நம்ம ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 hours படிக்கிறோன்னா ஈஸியாக ஒரு 100 problems ஒர்க் அவுட் பண்ணலாம். 2 நாளைக்குன்னா 200 problems ஒர்க் அவுட் பண்ணலாம். நீங்கள் ஒரு 200 problems ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் ஆகிடும். லக்கிலி அதே சமயம் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. அது ரிலேட்டடாக வேறு சமம் இருந்தாலும் உங்களுக்கு கான்செப்ட் வைஸ் தெரியும் அப்படின்னா நீங்கள் அதையும் கூட ஈஸியாக எழுதிடலாம். எப்பவுமே இந்த மெத்தடில் பண்ணும்போது இந்த சம் தான் வரப்போகுதுன்னு சொல்லி அந்த ஸ்டெப்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி படிக்காதீங்க. நீங்கள் படிக்கும்போது அந்த சம்மில் வந்து என்ன கான்செப்ட் இருக்குது, என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், ஏன் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம், ஏன் வேறு எதுவும் மெத்தட் யூஸ் பண்ணால் வராதா, இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சு படிக்கணும். அப்படி புரிஞ்சு படித்தா மட்டும்தான் இந்த மெத்தட் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா இந்த புரிஞ்சு படிக்கணும் அப்படின்றது வந்து நம்ம ஒரு சம படித்தோன்னா அதே மாதிரி வேறு சம தான் போட தெரியணும். ஸோ அந்த புரிஞ்சு படிக்கணும் அப்படின்ற ஆங்கிளில் படிங்க. இந்த சம் தான் வரும் அதனால் இந்த ஸ்டெப்புக்கு அடுத்து இந்த ஸ்டெப் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அதை மாதிரி மட்டும் படிக்காதீங்க. புரிஞ்சு படிங்க, ஆர்கனைஸ்டாக ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இப்போ இந்த எக்ஸாம் முன்னாடி ஒரு 200 problems ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் டே மார்னிங் வந்து அதை ஃபுல்லாக ஒரு கிளான்ஸ் பாருங்கள், ஃபார்முலா ரிவிஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து எக்ஸாம் நல்லா பண்ணலாம்.
அண்ட் இந்த நோட் புக்கை பத்திரமாக வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்து நீங்கள் ரிவிஷன் எக்ஸாம் ஃபுல் போர்ஷன் எழுதும்போது நம்ம வந்து இந்த நோட்டில் இருக்கிறதெல்லாம் நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு இதில் விட்டு போன ஒர்க் பண்ணாத மீதி சம்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு சம் எடுத்து மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணலாம். அண்ட் மறுபடியும் அடுத்த ரிவிஷன் வரும்போது மறுபடியும் இந்த ரெண்டு ப்ரிப்பரேஷனோட மெட்டீரியலோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட் பண்ணலாம். அப்போ ஃபைனலாக நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் வரும்போது நீங்கள் ஆல்ரெடி ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி படிச்சிருக்கீங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணி மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அண்ட் ஈஸியாக வந்து நம்ம சென்டம் அச்சீவ் பண்ணலாம். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அண்டு ஃபார்முலாலாம் நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். எதையும் வந்து மெமரைஸ் பண்ணாதீங்க, கான்செப்டெல்லாம் நல்லா புரிஞ்சு படிங்க. கண்டிப்பாக யூ வில் அச்சீவ் கிரேட் மார்க்ஸ். விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட்.